பகீரதன் தபஸ்னால வந்தா வந்த வேகத்துல ஜென்ம மகர்ஷி ஆசிரமத்தை கலைச்சதுனால அவர் ஆச்சமனம் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் அவர் காலில் போய் பகீரதன் விழுந்த ஆளாளுக்கு இப்படி அநியாயம் பண்றீங்களா? அதுக்கப்புறம் வலது காது வழியா வெளியில விட்டாருனால அவளுக்கு ஜான்னவின்னு ஒரு பேர் உண்டு. அதனால ஏதாவது ஜலத்துல சுத்தம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோன்னா வலது காது இப்படி தொட்டா கங்கையை தொட்டாப்புல அப்படிங்கிறது நமக்கு சம்பிரதாயமா இருக்கு. இங்கே உள்ள கங்கை என்ன விசேஷம்? மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணனுடைய அவதாரமே ஆன மகாபிரபு. ஒரு ஒரு நாளும் பாடசாலையில் பசங்களோட பாடம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் இங்கே தான் வந்து குளிப்பேன். ஜலக்கிரீடை உத்தர மேலே உத்தர தண்ணி பாடசாலையில் தான் நான் வாத்தியார் நீங்கள்லாம் பசங்க இங்கே வந்தால் நம்மெல்லாம் ஒன்று அப்படிம்பார். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய படிச்சுட்டு அவரோட வயசில் பெரியவாள்லாம் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு பெரிய வாத்தியாராக இருந்தவர். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை 64 நாளில் 64 கலை படித்தவர் இல்லையா, ரொம்ப சின்ன வயசில் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்டார். அதில் நிறைய சின்ன பசங்கள்லேருந்து வயசானவாள்லேருந்து நிறைய பேர் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிற ஒரு வாத்தியார், இந்த ஃப்ரெண்டு ஃபிலாசபர் அண்ட் கைடு மாதிரி இல்லையா, அப்படி தான் பிரபு இங்கே இருந்திருக்கார். இவர் இவருடைய பாண்டித்யம் வந்து பண்டித லோகம் எல்லாம் பரவிடுது. இப்போல்லாம் காசிபுரம், காஞ்சிபுரம், நவத்வீபம் இங்கே தான் பண்டிதர் ஜாஸ்தி. ஏகப்பட்ட பேர் இந்த பாண்டித்யத்தினாலேயே எனக்கு எல்லாம் தெரியுங்கிற திமிர் பிடிச்சவான்னு நிறைய உண்டு. அப்படி கேசவ காஷ்மீரின்னு ஒருத்தர், காஷ்மீரத்தில் உள்ள மகா பண்டிதர், அவர் வந்து திக்விஜயம் பண்ணிட்டு வரார். ஒரு ஒரு ஊரில் போய் பண்டிதாவை விவாதம் பண்ணி தோக்கடிப்பார். தோக்கடிச்சுட்டு தோத்து போனவாள்லாம் என்ன பண்ணணும்னா இவருக்கு பல்லக்கு தூக்கணும், இவர் வெத்தலைவாக்கு துப்பினாருன்னா அந்த பாத்திரம் பிடிக்கணும், இவருக்கு சேவை பண்ணணும், அவருடைய ஜெய பத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுன்னு அடிமையாக்கிடுவார். இப்படி ஒரு கர்வம் பிடிச்ச ஒரு ஆள் அவர் இந்த ஊருக்கு வராருனவுடனே நவத்வீபத்தில் அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கார். பண்டித்தாள்லாம் ரெண்டு விதமாக யோஜனை பண்ணுறாள். ஒன்று, இவன்கிட்ட போய் தோத்து போயிட்டோம்னா நம்ம அவமானமாக போயிடுமே, இவன் ஏதோ ஒரு மந்திரம் வச்சுட்டுருக்கான், சரஸ்வதி தேவியை வந்து வசம் பண்ணியிருக்கான்னு கேள்வி, அப்படின்னா யாராக இருந்தாலும் தோத்து போயிடுவான்னு ஆயிடுறது, இவன்கிட்ட போய் அவமானப்படுவானுன்னு சில பேர் வெளியில் வரல. சில பேர் போய் போய் விவாதம் பண்ணுறதுக்காக நம்ம படித்தோம், பகவானை தெரிஞ்சுக்கணும் படித்தோம் அப்படின்னு சில பேர், இப்படி ரெண்டு விதமாக யாரும் வெளியில் வரல. இப்போ ஆட்கள் தெருவில் சங்க உதின்னு அடிச்சுட்டு போகிறா, காஷ்மீரி பண்டிதர் வந்திருக்கார், விவாதம் பண்ணுற துப்புள்ளவன் அவன், எந்த பண்டிதன் அப்படின்னு கேட்டுட்டு வரேன், யாரும் வரல. நிமாயி பண்டிதர் காதில் விழுந்தது. விவாதம் பண்ணுறதுலாம் பண்டிதாள் வேலை, நம்ம படிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பக்தி பண்ணணும், அவ்வளோதான், இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டார். அப்போது பண்டிதாள்லாம் வந்து எல்லா யாருமே வரலங்கிறதுனால நவத்வீபத்தில் பண்டிதாள் இல்லைன்னு அவன் அவமானப்படுத்துகிறாப்புல பேசுகிறான். இவர் ஒரு நாள் ஸ்நானத்துக்கு கேசவ பண்டிதர் வரார். இவர் பசங்களோட விளையாடி உட்காந்துருக்கார் கரையில். அப்போது இவ வந்தவுடனே எல்லோரும் எழுந்து நிற்கிறா மரியாதையில், உட்காருங்கடா பசங்களா, ஏதோ சாஸ்திர விசாரம் பேசிகிட்டே நீங்கள் குளிக்கிறேன் விளையாடுறேன், சந்தோஷமாக இருக்குது, பசங்கள்லாம் அப்படி தான் இருக்கணும், படிக்கிறேன்னு.